ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ குதிரை வண்டி சவாரி. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி குதிரை வண்டியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மனிதன் வந்து காட்டு விலங்குகளை பழக்கி அதை வீட்டு விலங்குகளாக பயன்படுத்தினாங்க. அப்படி வீட்டு விலங்குகளாக மாற்றிய விலங்குகளில் ஒன்று தான் குதிரை. மனிதர்கள் வந்து குதிரையை வந்து அதிகமாக எதற்கு பயன்படுத்தினாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு இந்த குதிரையை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. குறிப்பாக மன்னர்கள் வந்து குதிரைகளையும் குதிரையால் செய்யப்பட்ட தேர்களையும் தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஒரு காலகட்டத்தில் மன்னர்கள், ஜமீன்தார், பெரும் நில சுவார்ந்தார்கள் இவர்கள் தான் இந்த குதிரை வண்டியை வந்து பயன்படுத்தினாங்க. இந்த குதிரை வண்டின்றது அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு வாகனமாக பார்க்கப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் கூட அதிகமாக வந்து குதிரை வண்டிகளை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த குதிரை வண்டிகள் வந்து வாடகை வண்டியாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த குதிரை வண்டின்றது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இருக்குது. 1980 அப்புறம் பார்த்தோன்னா குதிரை வண்டிகளோட பயன்பாடு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதற்கு என்ன காரணன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்றைக்கு வந்து பெட்ரோல்ன்ற எரிபொருளை வந்து மனிதன் கண்டுபிடிச்சானோ, அன்னையிலிருந்து வீட்டு விலங்குகளை வந்து பயணத்திற்கு பயன்படுத்தும் பழக்கம் வந்து படிப்படியாக குறைஞ்சிருச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வந்து குதிரை வண்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குங்க. இந்த குதிரை வண்டி சவாரின்றது வந்து நிறைய வந்து பழனியில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பழனி முருகன் கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் வந்து அதிகமாக வந்து இந்த குதிரை வண்டி சவாரியை பயன்படுத்துகிறாங்க. இப்போ பழனியில் மட்டும் இப்போ எவ்வளோ வண்டி இருக்கு? ஒரு 150 வண்டி. அங்கேருந்து வர்றதுக்கு இங்கே வர்றது 150. 150 மற்ற இடத்துக்கு அடிவாரத்துக்கு மட்டும் வர்றதுக்கு? அடிவாரத்துக்கு 100 ரூபா. 100 ரூபா. இப்போ இந்த வண்டியெல்லாம் இந்த குதிரை இதுக்கெல்லாம் மெயின் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ செலவாகும்? ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா செலவாகும். 300 ரூபா செலவாகும். 200 ரூபா பில்லு, ஒரு 100 ரூபா கொள்ளு. இந்த வண்டி வந்து செய்கிறதெல்லாம் எங்கே செய்வோம்? இங்கே பழனியில். பழனியிலே ஆள் இருக்காங்க. எவ்வளோ ஆகும் இந்த வண்டி செய்யுது? வண்டி வரலாம் ஒரு 75 ரூபா. 75 ரூபா ஆகும். குதிரை பழனியில மட்டும் இருக்கிற வேற எந்தெந்த ஊர்ல நிறைய குதிரை வண்டி இருக்கு? வேற திருச்செந்தூர்ல இருந்துச்சு, மதுரையில இருந்துச்சு, ராமநாடு, எல்லாம் ராமேஸ்வரம் எல்லா பக்கம் இருந்துச்சு. இப்ப எல்லா பக்கம் அழிஞ்சிருச்சு. வேற எந்த ஊர்லயுமே இல்ல. இது என்னென்ன காரணம்? கேரளாக்கார அதிகமாக வராங்க, அதனால் அவங்க விரும்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குதிரை வண்டியில் நான் பயணம் செஞ்சிட்ருக்கேன். இந்த குதிரை வண்டியில் பயணம் செய்வது எப்படி ஒரு அனுபவம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குதிரையோட சப்தம், இந்த வண்டியோட அமைப்பு, இதில் உட்காந்து சவாரி செய்யும்போது உண்மையிலே ஒரு புது அனுபவமாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து பழமையை விரும்பக்கூடியவராக இருந்தாலும், குதிரை வண்டி சவாரி செய்து பார்க்கணுன்னு ஆசை உள்ளவங்களாக இருந்தாலும், இதுவரை குதிரை வண்டியில் சவாரி செய்ததே இல்லை அப்படின்றவங்களும் ஒரு முறையாவது இந்த குதிரை வண்டி சவாரியை செய்து பாருங்கள். புது அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்குன்றதில் எந்தவித மாற்றமும் இல்லைங்க.